மிகவும் பிரபலமான ஸ்மார்ட் போன் நிறுவனங்களில் ஒன் பிளஸ் ஒரு பிரதான நிறுவனமாகும். ஒன் பிளஸ் நிறுவனம் மிக குறுகிய காலத்தில் இந்தியர்களின் மனதை கவர்ந்த நிறுவனமாகும். ஒன் பிளஸ் சாதனங்களில் நோட் தொடர் மிகவும் பிரபலமானவை. ஒன் பிளஸ் அதன் நோட் தொடர் சாதனங்களை ரூபாய் 20,000 முதல் 30,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒன் பிளஸ் நிறுவனம் இதுவரை இந்த விலை வரம்புக்கு கீழ் நோட் தொடர் ஸ்மார்ட் போன்களை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ரூபாய் 20,000 குறைவான விலையில் நோட் சீரீஸ் ஸ்மார்ட் போனை நிறுவனம் சர்வதேச சந்தையில் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய அறிக்கையின்படி ஒன் பிளஸ் இந்தியாவில் நோட் தொடரில் புதிய சாதனத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த சாதனம் ரூபாய் 20,000 குறைவான விலையில் அறிமுகம் செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த அறிக்கைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒன் பிளஸ் நிறுவனத்தின் மிக குறைந்த விலை சாதனமாக இது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சாதனத்தின் பெயர் தற்போது வரை தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஸ்மார்ட் போனின் வெளியீட்டு காலம் மற்றும் வரவிருக்கும் பட்ஜெட் நோட் சீரீஸ் ஸ்மார்ட் போனின் சில முக்கிய அம்சங்கள் குறித்த குறிப்புகள் வெளியாகி உள்ளன. ஒன் பிளஸ் நிறுவனத்தின் புதிய பட்ஜெட் நோட் சீரீஸ் ஸ்மார்ட் போன் ரூபாய் 20,000 குறைவான விலையில் இருக்கும் என 91 மொபைல்ஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது. புதிய குறிப்புகளை டிப்ஸ்டர் யோகேஷ் பிரார் வெளியிட்டுள்ளார். அதே போல் பட்ஜெட் போன் அறிமுகம் சற்று தாமதமாகலாம் என கூறப்படுகிறது. ஒன் பிளஸ் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு சாதனங்களை அறிமுகம் செய்ய உள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒன் பிளஸ் நோட் 2CE ஸ்மார்ட் போன் ஆனது பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் சந்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின் முதன்மை மாடலான ஒன் பிளஸ் 10 Pro சாதனம் அறிமுகம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. இதையடுத்து புதிய நோட் பட்ஜெட் ஸ்மார்ட் போனின் வெளியீடு தாமதமாகும் என கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த சாதனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் என தகவல் தெரிவிக்கிறது. இது சாதனத்தின் தோராயமான வெளியீட்டு காலம் என கருதப்படுகிறது. புதிய ஸ்மார்ட் போனில் எதிர்பார்க்கப்படும் அம்சங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். வரவிருக்கும் புதிய பட்ஜெட் ஒன் பிளஸ் ஸ்மார்ட் போன் ஆனது மீடியாடெக் சிப் மூலம் இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயலியின் பிற விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. கூடுதலாக கசிந்த தகவலின்படி 5G இணைப்பு இதில் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த புதிய பட்ஜெட் நோட் தொடர் சாதனத்தில் 90Hz புதுப்பிப்பு வீதத்துடன் கூடிய அமலட் டிஸ்பிளே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக இந்த ஸ்மார்ட் போனாவது 50MP பிரதான லென்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும் என தகவல் தெரிவிக்கிறது. அதே போல் ஒன் பிளஸ் நிறுவனத்தின் புதிய இயந்திரம் வடிவமைப்பின் அடிப்படையில் தற்போதைய மாடலை போலவே இந்த ஒன் பிளஸ் மேக்னட்டிக் ரொட்டேட்டிக் கேமரா சாதனத்தின் முன்பகுதியின் மேல் இடது மூலையில் துளையிடப்பட்ட வளைந்த திரையுடன் வருகிறது. ஆனால் இந்த வழக்கத்தை போன்று கவர் டிஸ்பிளே இல்லை என்பதை கவனிக்க வேண்டும். இது டூயல் கவர் டிஸ்பிளே, அதாவது இரட்டை வளைந்த மேற்பரப்புக்கு பதிலாக 4 மடங்கு வளைந்த மேற்பரப்புடன் இது கிட்டத்தட்ட வளைவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய இயந்திரத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் ஸ்மார்ட் போனின் பிற்புறத்தில் உள்ளது. உடலின் மேல் பகுதியில் மிகப்பெரிய கேமரா தொகுதி பொருத்தப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரே ஒரு கேமரா மட்டுமே ஒட்டுமொத்த ஸ்மார்ட் போனுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இது இன்றைய முதன்மை தொலைபேசி சந்தையில் முற்றிலும் காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. காப்புரிமையின்படி இந்த பெரிய கேமரா தானியங்கி சுழற்சியை ஆதரிக்கும் என கூறப்படுகிறது.